ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டே உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இனிப்பு மாங்காய் ஊறுகாய் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மூணு பெரிய மாங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கப்பு வெல்லம், இது வந்து நல்லா உடச்சி தூள் தூளாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கரையும் ஈஸியாக. ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, கடுகு, அப்புறம் கேசரி பவுடர். கேசரி பவுடர் வந்து போடணும்னு அவசியம் இல்லை, நம்ம கலர் வரணும் அப்படின்னா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மாங்காய் கட் பண்ணிவிடுவோம். இது நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கோம். ஸோ இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் இதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்டவ்வில் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஊறுகாய் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாங்காவை இந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு போட்டு வேக வைக்க போகிறோம். தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மாங்காய் வந்து உள்ளே எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து இதுக்கு மாங்காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இது நல்லா வந்து வேகட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த மாங்காவை மட்டும் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ஊறுகாய் வந்து தாளிக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து இப்போ நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணியாச்சு. ஸோ டூ மினிட்ஸில் வந்து இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வெறும் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வந்து கொஞ்சமாக வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது தேவைன்னா போட்டுக்கோங்க, நான் கொஞ்சமாக போட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்க இந்த மாங்காவை வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த மசாலா வந்து இதில் ஒட்டுற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாங்காய் வேக வச்சிருந்தோம்ல தண்ணி, அது வந்து நம்ம இதில் எடுத்து இதில் ஊற்றிக்க போகிறோம். இப்போ வந்து இது நல்லா இப்போ வேக ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து தண்ணி நல்லா வத்திடுச்சு. இதில் இன்னொரு டூ மினிட்ஸில் வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு போகிறோம்.
ஓகே, இப்போ நம்ம இனிப்பு மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சாதத்துக்கெல்லாம் வந்து சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். அப்படியே சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, அப்படியும் சாப்பிடலாம். இதை இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செய்கிற டைமிங்கும் ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.